ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நெட்வொர்க் பாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெட்வொர்க் பாலிசியை பற்றி நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டு கீ டேர்ம்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து CRI, அதாவது கண்டெய்னர் ரன் டைம் இன்டர்ஃபேஸ். இன்னொன்று வந்து CNI, அதாவது கண்டெய்னர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு நெட்வொர்க் பாலிசிஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ CRI, அதாவது கண்டெய்னர் ரன் டைம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு காம்பனண்ட் தான் ஒரு இமேஜை நம்ம டிஃபைன் பண்ணும்போது அந்த இமேஜை புல் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து ஒரு பேஸ்லைனாக வச்சு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுது. ஸோ இமேஜை புல் பண்ணுறது, கண்டெய்னர் கிரியேட் பண்ணுற வேலையை CRI பண்ணுது. இப்போ இந்த CRI தன்னுடைய ஒர்க்கை முடித்த உடனே என்ன பண்ணோம்னா, மற்ற ப்ராசஸுக்காக CNIக்கு அது ஹேண்ட் ஓவர் பண்ணுது. நம்ம CNIன்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த CNI அது என்ன பண்ணுதுன்னா, அதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் CRI அண்ட் நெட்வொர்க். அதாவது இப்போ புதுசாக வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு, அல்லது ஒரு பாட் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு IP அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுறது, இதனுடைய ரவுட்டிங் மெக்கானிசம், ரவுட்டிங்கை கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் தான் இந்த CNI பண்ணுது. ஓகேங்களா. இப்போ நம்ம நெட்வொர்க் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த CNIல சில ரூல்ஸை செட் பண்ணி இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கியூபர்நெட்டஸில் நெட்வொர்க்கிங் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, அதாவது சில ரூல்ஸை கியூபர்நெட்டஸ் நெட்வொர்க்கிங் அதுக்காக யூஸ் பண்ணுற எல்லா CNIஸும் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சில பேசிக்கான ரூல்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஒவ்வொரு பாடுக்குமே ஒரு யூனிக்கான IP தேவை. ரெண்டாவது, ஒரு பாடுக்குள்ள மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அந்த பாடுக்கு சேம் IP தான் இருக்கும், ஆனா ஒவ்வொரு கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் வழியா கம்யூனிகேட் பண்ணிக்கும். அடுத்தது, ஒரு பாடு வந்து இன்னொரு பாடோட எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது ஒரு பாடு இருக்குன்னா இன்னொரு பாடை ஈஸியாக பிங் பண்ண முடியும், அல்லது கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டிங்கும் நடுவில் தேவைப்படாது. பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நோட்ஸில் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ டிஃப்ரெண்ட் நோட்ஸில் இருந்தாலும் பாடால் இன்னொரு பாடோட கம்யூனிகேட் பண்ண முடியும், எந்த ஒரு நாட்டிங்கும் தேவைப்படாமல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கியூபர்நெட்டஸ் நெட்வொர்க்கில் இருக்கிற பேசிக் ரெக்யர்மெண்ட். அதாவது ஒவ்வொரு பாடுக்கும் ஒரு IP வேணும். ஸோ பாடுக்குள்ள மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருந்தால் அந்த பாடுக்குன்னு ஒரு சிங்கிள் IP தான், கண்டெய்னர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் பேசிக்கும். அடுத்தது, ஒரு பாடு இன்னொரு பாடோட கம்யூனிகேட் பண்ண முடியும், எந்த ஒரு நாட்டிங்கும் இல்லாமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்த பாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நோட்ஸில் இருந்தாலும் இந்த பாட்ஸால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக் கியூபர்நெட்டஸ் ரெக்யர்மெண்ட். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த CNIல வந்து நிறைய பிளக்இன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த VWorks, கேலிகோ இல்லைங்களா, அமேசானில் VPC CNI, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இந்த நெட்வொர்க் பாலிசி அப்படின்னு சொன்னால் அது எங்கே வருதுன்னா, இந்த CNIல தான் இந்த நெட்வொர்க் பாலிசி வருது. நம்ம இந்த கியூபர்நெட்டஸ் உடைய அந்த நெட்வொர்க்கிங் ரெக்யர்மெண்ட்ஸில் ஒரு ஃபீச்சர் என்ன பார்த்தோம்னா, ஒரு பாடு வந்து இன்னொரு பாடோட கம்யூனிகேட் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி சினாரியோஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெட்வொர்க் பாலிசியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் பாலிசியில் நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா, ஒரு பாட்லேருந்து இன்னொரு பாடுக்கான கம்யூனிகேஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் பாலிசியில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இன்க்ரஸ் டிராஃபிக், ஈக்ரஸ் டிராஃபிக் அதுக்கான ரூல்ஸை நம்ம எழுதுவோம். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு டிராஃபிக் வந்து ஒரு பாடுக்குள்ளே அலோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த நெட்வொர்க் பாலிசி வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த நெட்வொர்க் பாலிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் பாலிசி டிஃபைன் பண்ண முடியும், ரூல் டிஃபைன் பண்ண முடியும். நேம் ஸ்பேஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஒருவேளை IP பேஸ்டாகவும் நம்மளால
டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் பாலிசி எதுவுமே டிஃபைன் பண்ணலை அப்படின்னா அந்த பார்ட்ஸ் வந்து எப்போ வேணால் வந்து இன்டர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஒரு பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இதெல்லாம் வந்து இன்க்ரஸ் ஈக்ரஸில் நம்ம அலோ பண்ணுறோமோ அது மட்டும்தான் வந்து அது டிராஃபிக் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நெட்வொர்க் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது கியூபர்நெட்டஸில் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் சில சமயத்தில் இந்த நெட்வொர்க் பாலிசி அல்லது சிஎன்ஐக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒருவேளை வந்து நாம் சொல்லலாம் எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு. ஆனால் சமைக்க தெரியும் அப்படிங்கிறது ஒன்று, சமைக்கிறதுக்கான பொருட்கள் இல்லாமல் இருக்கிறது ஒன்று, இல்லைங்களா? இப்போ சமைக்க தெரியுங்கிறதுக்காக ஒரு ஃபுட்டு வந்து நம்ம ரெடி ஆயிரும்னு சொல்ல முடியாது. அதுக்கான என்னென்ன இன்கிரீடியன்ஸ், என்னென்ன உணவுப் பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கோ அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளால ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த மாதிரி சமைக்க தெரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஆனால் அதுக்கான சமையல் பொருட்கள் எல்லாம் இருக்கிறது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நம்ம ஒரு கியூபர்நெட்டஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போதே அது கேட்கும் இந்த மாதிரி சிஎன்ஐ என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃப்ளானல் வேணுமா, இல்லை சிலியம் வேணுமா, இல்லை அது கேலிகோ வேணுமா, இந்த மாதிரி என்ன ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒருவேளை அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா நாம தான் என்ன பண்ணிக்கணுங்க, அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நாம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதை லைவாக நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, கியூப் சிடிஎல் ஒரு நேம் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்ங்களா. ஸோ கியூப் சிடிஎல் கிரியேட் நேம் ஸ்பேஸ் நான் வந்து எப்படி வைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நேம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேம் ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சில பாட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ கியூப் சிடிஎல் ரன் இன்ஜினெக்ஸ் 01, அதுக்கப்புறம் நேம் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன இமேஜ்னா, இமேஜ் வந்து இன்ஜினெக்ஸ் இமேஜ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட் ஒரு பாட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா பாட் 02 கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் பாட் 03 வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூப் சிடிஎல் கெட் ஆல் -n ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் அதில் பார்த்தேன் அப்படின்னா நம்ம கிட்ட மூணு பாட் இருக்கு. -o ஒயிட் பாட், இந்த பாட் அதனுடைய ஐபிஸ் எல்லாமே இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாடுக்குள்ள நம்ம லாகின் பண்ணிட்டு இந்த பாடால இன்னொரு பாடோட கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா கியூப் சிடிஎல் எக்ஸெக் -it நேம் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ணா -- பேஷ், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாட் நேம் கொடுக்கணும் இல்லைங்களா. இந்த பாட் நேம் கொடுத்துடலாம், பாட் இன்ஜினெக்ஸ் 01. இப்போ நான் பாட் இன்ஜினெக்ஸ் 01க்குள்ள நான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாடுடைய ஐபி வந்து 161 முடியுது. இப்போ பாடு 2 ஐபி பார்த்தீங்கன்னா 10.24.0.33. இப்போ இந்த பாடு 01 பாட் 02 கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இதை இந்த ஐபியை கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இன்ஜினெக்ஸ் பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. அப்படின்னா பாடு 1 பாட் 2 கம்யூனிகேட் பண்ண முடியுது. இப்போ பாட் 1 பாட் 3 கம்யூனிகேட் பண்ண முடியுமா, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். கர்ல் போட்டு பாட் 3 ஐபி நான் கொடுக்குறேன், அதுவும் கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பை டிஃபால்ட் வந்து இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் வந்து அலோ ஆல் பாலிசியில் ஒர்க் ஆகும். அதாவது எந்த பாடும் எந்த பாடோடு இன்டர் கம்யூனிகேட் பண்ண முடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபால்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம கியூப் சிடிஎல் கெட் ஆல் -n ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் நம்ம கிட்ட இப்போ இந்த மூணு பாடம் இருக்கு இல்லைங்களா. நம்ம இப்போ இந்த லேபிள்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் வந்து இன்ஜினெக்ஸ் 01, 02, 03 இப்போ நான் இதில் சில லேபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். கியூப் சிடிஎல் லேபிள் ஆட் இன்ஜினெக்ஸ் 01க்கு வந்து என்னப்பா ரோல் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் எண்ட், சாரி நேம் ஸ்பேஸ் சொல்லலை, -n ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ். இப்போ வந்து அந்த லேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாட் 02க்கு நான் என்ன பண்ணுறேன்னா மிடில் வேர் அப்படின்னு நான் வைக்கிறேன். அடுத்து பாட் 03க்கு டேட்டா பேஸ்
அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம கியூப்சிடிஎல் கெட் ஆல் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்முடைய பார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் மிடில்வேர் அங்கே ரோல் டேட்டா பேஸ்ன்னு லேபிள்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பாலிசிஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் நெட்வொர்க் பாலிசிஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கியூப்சிடிஎன் எக்ஸ்பிளைன் போட்டு பார்க்கலாம். லைன் நெட்வொர்க் பாலிசி அல்லது நெட்பால் அப்படின்னு சொன்னால் கூட போதும், அது உங்களுக்கு இது பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கிளியராக என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த எக்ஸ்பிளைனில் போட்டிங்கன்னா வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கைண்டு யூஸ் பண்ணுறேன். அதாவது கைண்டுங்கிறது கியூபர்நெட்டஸ் இன் டாக்கர். இது வந்து ஒரு லோக்கல் கியூபர்நெட்டஸ் கிளஸ்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கியூப்சிடிஎல் கெட் நோட், என்கிட்ட ஒரு நோடு தான் இருக்குது. கியூப்சிடிஎல் கிளஸ்டர் இன்ஃபோ, இந்த கிளஸ்டர் இன்ஃபோ போட்டோம்னா எனக்கான அந்த கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஒருவேளை இங்கே நம்ம டம்ப்பு போட்டோம்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன். இது பேசிக்காக வந்து இந்த கிளைண்ட் கைண்டு கிளஸ்டர் வந்து இதில் ஓடுது. இந்த கைண்டில் பார்த்தீங்கன்னா கைண்டு நெட் அப்படிங்கிறது டிஃபால்ட் சிஎன்ஐ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒருவேளை கைண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கியூப்சிடிஎல் கெட் பாட்ஸ் ஹைஃபன் என் கியூப் சிஸ்டம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைண்ட் நெட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓடும். இப்போ நான் என்னுடைய மிஷினில் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு வேறு நெட்ஒர்க் பாலிசியை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை நீங்கள் கைண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து காமிச்சிடும் கைண்டு நெட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு டேமன் செட்டும் அங்கே இருக்கும். நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் எது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சிஎன்ஐ இம்ப்ளிமெண்டேஷனோ, பிளானலோ, சீலியமோ அல்லது கேலிக்கோ எது வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சீலியம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலியமுடைய வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க சைட்டில். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சீலியம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னுடைய மிஷினில் வந்து நான் சீலியம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இங்கே நீங்கள் இதை பார்க்க முடியுது. ஸோ சீலியம் வந்து இதில் ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம பழையபடி நம்முடைய அந்த நேம் ஸ்பேஸ்க்கு வரலாம். கியூப்சிடிஎல் கெட் ஆல் ஹைஃபன்என் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாடம் அங்கே இருக்குது. இந்த மூணு பாடம் ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த சிஎன்ஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஷோ லேபிள்னா நம்ம சில லேபிளும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து டைரக்டாக டேட்டா பேஸை பிங் பண்ணாலும் பிங் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து டேட்டா பேஸோட பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் இன்னொரு டபுள் செக்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ஜினெக்ஸ் பாட் ஒன் இருக்குது. இந்த என்ஜினெக்ஸ் பாட் ஒன் ஐஃபன்ஓ வைடு போட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ பாட் 03 வந்து 10.20.244.054. இப்போ என்ன பண்ண, கேர்ல் பண்ணி பார்க்கலாம். கேர்ல் 10.244.054 போட்டோம்னா பிங் ஆகுது இல்லைங்களா? அது வந்து அதை பிங் ஆகலை, அது வந்து கேர்ல் ஆகுது. ஸோ நம்முடைய அந்த அந்த ஃப்ரண்ட் எண்ட் பாடு வந்து அந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற பாடோட அது கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்டால் டைரெக்டாக டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். எதுனாலும் மிடில்வேர் வழியாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்டு டைரெக்டாக டேட்டா பேஸோட அங்கே கம்யூனிகேட் பண்ண முடியாதபடி நம்ம பிளாக் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு நெட்வொர்க் பாலிசி எழுதணும் இல்லைங்களா? எப்படி எழுதுறது? நம்ம இந்த நெட்வொர்க் பாலிசிஸை நம்ம வந்து இங்கே சர்ச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த கியூபர்நெட்டிஸ் இதுலேயே நிறைய நெட்வொர்க் பாலிசிஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதில் நம்ம அந்த பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கலாம். அப்போ எம்கேடிஆர் டெமோன்னு ஒரு டெமோ ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். எப்படி நேம் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு விஐ ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸ் இந்த நேம் ஸ்பேஸ் பேர் கொடுத்துட்டேன். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹலோ ஆம் மிடில்வேர் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மிடில்வேரில் இருந்து மட்டும்தான் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்ஹெண்ட்லேருந்து டைரெக்டாக டிபிக்கு வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா,
VA namespace வந்து இப்படி கூட நம்ம டீடைலா வச்சுக்கலாம். லோ டேட்டாபேஸ் ஒன்லி ஃப்ரம் மிடில்வேர் இப்படி வச்சுக்கலாம், ஒன்லி ஃப்ரம் மிடில்வேர் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கான அந்த ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம எழுதலாம். நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்று வந்து API வேர்ஷன், நெட்ஒர்க் பாலிசி, மெட்டா டேட்டா. ஓகேங்களா, நம்ம இதில் தேவையில்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தூக்கி விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து பார்த்தா நம்ம இன்க்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இன்க்ரெஸ்ஸை பற்றி நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். இன்க்ரெஸ் பிளாக்கை நான் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டேன். அடுத்து போர்ட்ஸை பேஸ் பண்ணி நான் ஃபில்டரிங் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் போர்ட்ஸையும் நான் தூக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபி பிளாக், ஐபி பேஸ் பண்ணி வேணாம் அதையும் தூக்கிடலாம். நேம் ஸ்பேஸையும் தூக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் என்னுடையது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோடைய நேமை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அலோ இன்க்ரெஸ் ஒன்லி ஃப்ரம் மிடில்வேர்ங்களா. சரி, இப்போ இது வந்து எந்த நேம் ஸ்பேஸ்னா ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸ், ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் வந்து எந்தெந்த பார்ட்ஸ் மேலே நம்ம இந்த பாலிசி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த பார்ட் செலக்டர் அப்படிங்கிறது சொல்லுது. அதாவது இந்த ஸ்பெக்குக்கு கீழே இருக்கிற பார்ட் செலக்டர். ஸோ நான் இதில் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா டேட்டா பேஸ். ஸோ எந்தெந்த பார்ட்ஸுக்கெல்லாம் ரோல் டேட்டா பேஸ்ன்னு இருக்கோ அந்த பார்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த நெட்ஒர்க் பாலிசியை அப்ளை பண்ணு அப்படின்னு நான் வந்து இதில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன டைப் ஆஃப் பாலிசினா இன்க்ரெஸ் பாலிசி அப்ளை பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா எந்தெந்த பாட்லேருந்து ரெக்வஸ்ட் வருதோ அந்தந்த பாடுக்கு ரோல் வந்து மிடில் வேர்ன்னு இருக்கா பாரு, அப்படி இருந்துச்சுன்னா அலோ பண்ணு இல்லாட்டி அலோ பண்ணாதுன்னு சொல்கிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா டேட்டா பேஸ் அப்படிங்கிற ரோல் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஸோ இந்த லேபிள் வந்து ரோல் ஈக்குவல் டு டேட்டா பேஸ்னால் அந்த பார்ட் தான் செலக்ட் பண்ணிடுச்சு. அந்த செலக்ட் பண்ண பார்ட்ஸில் இன்க்ரெஸ் பாலிசி, இன்க்ரெஸ்னால் இன்கமிங் டிராஃபிக் நான் அப்ளை பண்ணுறேன். எந்தெந்த பார்ட்ஸுக்கெல்லாம் அதனுடைய லேபிளில் ரோல் மிடில்வேர்ன்னு இருக்கோ அந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் அலோ பண்ணு, மற்ற எந்த பார்ட்டையும் அலோவ் பண்ணாதுன்னு சொல்கிறோம். இந்த பாலிசியை நான் டிக்ளேர் பண்ணும்போது என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரண்ட்எண்ட்லேருந்து டேட்டா பேஸுக்கு ஒரு பாட் ஹிட் பண்ணிச்சுன்னா அலோ ஆகாது. ஏன்னா நம்ம ரூலில் என்ன சொல்லியிருக்கோம்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிற அந்த பாடை ஹிட் பண்ணுறது மிடில் வேரிலேருந்து வந்தால் மட்டும் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பாலிசி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் இதை அப்ளை பண்ணலாம். கியூப்சிடிஎல் அப்ளை ஹைஃபன்யா. ஸோ இந்த இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இது அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மீண்டும் போயிட்டு அந்த அதனுடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பாடு வந்து 10.244.0.161. இப்போ இந்த பாடுக்குள்ளே லாகின் பண்ணி இந்த டேட்டா பேஸ்க்கான பாட் ஐபி வந்து இது, இதை ஹிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா மீண்டும் அந்த எக்ஸெக் கமெண்ட் எடுத்துடலாம். ஸோ ஃபால்ட் 01 போயிட்டேன். போயிட்டு கேர்ல் இதை நான் போட்டு பார்க்க. இப்போ நான் பண்ணேன்னா அது அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிது பார்த்தீங்களா. ஏன்னா பாலிசியில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா மிடில் வேர்லேருந்து வந்தால் மட்டும் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா ஃப்ரண்ட் ஹெண்ட்லேருந்து டேட்டா பேஸை ஹிட் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. இதே மிடில் வேர்லேருந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலான்னா நம்ம திரும்பவும் இந்த பாட்ல எக்ஸெக்ட் பண்ணலாம். இந்த தடவை நம்ம வந்து அந்த 02 பாட நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 02ங்கிறது வந்து இந்த மிடில்வேர் பாட் இல்லைங்களா. இப்போ இந்த மிடில்வேர் பாட்ல இருந்து இது ஆக்சஸ் ஆகுதா அப்படிங்கறது செக் பண்ணி பார்க்கலாம். கர்ல் 10.244.54 பார்த்தீங்களா, இந்த இன்ஜினெக்ஸ் பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்மளுடைய நெட்ஒர்க் பாலிசி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு புரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பண்ணது வந்து பாட் லெவலில் தான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம நேம் ஸ்பேஸ் லெவலில் கூட பண்ண முடியும். இப்போ நேம் ஸ்பேஸ் லெவலில் எப்படி பண்ணலாம் அதையும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா யூப்சிடிஎல் கிரியேட் நேம் ஸ்பேஸ் செகண்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்ஜினியரிங் பாட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கியூப்சிடிஎல் ரன்
Nginx and second namespace na? Hyphen hyphen image Nginx hyphen n second space. இப்போ வந்து இந்த இதுல இருந்து ஒரு பாட் கிரியேட் ஆயிடுச்சு, kubectl get pods hyphen n second namespace hyphen o wide. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸ்ல ஒரு பாட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாட்ல இருந்து நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ kubectl எக்ஸாக்ட்ல இங்கே வந்து நான் செகண்ட் நேம் ஸ்பேஸ்ன்னு மாற்றிடுறேன், செகண்ட் நேம் ஸ்பேஸ். இங்கே பாடு பேர் வந்து Nginx செகண்ட் நேம் ஸ்பேஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதில் வந்து பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை கெட் பாட்ஸ் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸில் என்னென்ன இருக்குங்கிறதையும் செக் பண்ணிடலாம். இந்த ஐபி மறந்துடுச்சு. ஸோ இந்த ஐபியை வச்சு நம்ம இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறத நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. செகண்ட்ஸ் இதில் லாகின் பண்ணிட்டு கேர்ல் 10.244.0.54. இப்போ நான் இதை ஹிட் பண்ணனா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அங்கே பாலிசியில் என்ன செட் பண்ணோம்னா ரோல் வந்து மிடில் வேராக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும், இல்லாட்டி ஒர்க் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுது. இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸில் இருக்கிற பாடுக்கு வந்து ரோல் வந்து டேட்டா பேஸுன்னு கிடையாது, அதனால் இது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடால் இந்த 10.244.0.33 ஹிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகணும் இல்லைங்களா, ஏன்னா இதுக்கு வந்து எந்த பாலிசியும் கிடையாது. ஸோ அதனால் பாலிசி இல்லைன்னாலே அலோ ஆல்ங்கிற மோடில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நம்முடைய ரெக்குயர்மெண்ட்டு என்ன அப்படின்னா நாம் வந்து இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸில் இருக்கிற அந்த பாடவும் அலோ பண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸை ஹிட் பண்ண ட்ரை பண்ணதுன்னா அலோ பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அதாவது நம்ம இந்த பாலிசிக்கு மீண்டும் வரலாம். இந்த பாலிசியில் நம்ம முன்னாடி வந்து மிடில்வேர்லேருந்து வந்தால் மட்டும் அலோ பண்ணு அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு செகண்ட் நேம் ஸ்பேஸ்லேருந்து வந்தாலும் அலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இங்கே வந்து நேம் ஸ்பேஸ் செலக்டார் சொல்லணும். நேம் ஸ்பேஸ் செலக்டார். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து மேட்ச் லேபிள்ஸ். இப்போ இந்த மேட்ச் லேபிள்ஸில் நாம் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அந்த நேம் ஸ்பேஸுக்கான அந்த லேபிள் நேமை நாம் இங்கே சொல்லணும். ஓகேங்களா, இப்போ இந்த லேபிள் நேம் வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எதுவும் நேம் செட் பண்ணல, நம்ம ஒருவேளை செட் பண்ணாதனால அது எப்படி இருக்கும்னா kubernetes.io/metadata.name=colon எப்படி இருக்கும்னா செகண்ட் நேம் ஸ்பேஸ்ன்னு இருக்கும், இப்படியே தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், kubectl get name space hyphen hyphen show labels. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க செகண்ட் நேம் ஸ்பேஸுக்கு இப்படி தான் அந்த நேம் ஸ்பேஸ் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. நம்ம ஒரு வேலை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொடுக்க நமக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், kubectl label name space second name space இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம், ரோல் ஈக்குவல் டு செகண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து லேபிள் கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரோல் ஈக்குவல் டு செகண்ட் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த நேம் சொல்லியிருந்தாலே அது வந்து போதுமானது. ஸோ நம்ம வேணால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா kubernetes ஐவோ மெட்டா டேட்டா நேம் செகண்ட் நேம் ஸ்பேஸ், kubernetes ஐவோ மெட்டா டேட்டா நேம் செகண்ட் நேம் ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ணலான்னா kubectl apply hyphen f இந்த பாலிசியை நம்ம ரீஅப்ளை பண்ணலாம். ஸோ அது திரும்பவும் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா திரும்பவும் போயிட்டு இந்த பாடை நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸில் இதுதான் அந்த டேட்டா பேஸுடைய ஐபி ஹைஃபன் ஹைஃபன் ஷோ லேபிள்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஈக்குவல் டு டேட்டா பேஸ். ஸோ இந்த ஐபியை நம்ம இப்போது இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸில் இருக்கிற பாண்ட்லேருந்து ஹிட் பண்ண போகிறோம்.
ஓகேவா. திரும்பவும் இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸ் பாட்டுக்கு போகலாம். இப்போ நான் இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸ் பாட்டில் வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ கர்ல் 10.244.0.54 போட்டால் எனக்கு அந்த பேஜ் கிடைக்கணும். ஸோ அந்த பேஜே கிடைக்கணும். அப்போ பாருங்கள், நம்முடைய இந்த நெட்ஒர்க் பாலிசியில் நம்ம என்ன சொன்னோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அந்த ரவுட்டிங் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து என்ன பாடை செலக்ட் பண்ணுறோம், எந்த பாடு மேலே இந்த நெட்ஒர்க் பாலிசி அப்ளை பண்ணணுங்கிறத சொன்னோம். எந்த பாடு மேலே அப்ளை ஆகணும்னா, ரோல் டேட்டா பேஸ் அப்படிங்கிற லேபிள் இருக்கிற பாடு மேலே இந்த பாலிசி அப்ளை பண்ணுன்னு சொன்னோம். என்ன பாலிசி டைப்னா இன்க்ரெஸ் டைப், அதாவது இன்கமிங் டிராஃபிக். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, ரோல் மிடில் வேராக இருந்துச்சுன்னா அலோ பண்ணு அப்படின்னு சொன்னோம், அது ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி நேம் ஸ்பேஸ் செலக்டர் வந்து செகண்ட் நேம் ஸ்பேஸ்லேருந்து பாடு ஹிட் ஆகுதுன்னா அலோ பண்ணு அப்படின்னு சொன்னோம், அதுவும் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இப்போது ஒரு புது பாடை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், அதுக்கும் நான் ரோல் மிடில்வேர்னு செட் பண்ணேன்னா இந்த பாடை ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த டேட்டா பேஸ் பாடை, இல்லாட்டி ஒர்க் ஆகுது. இல்லை இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸில் நான் இன்னொரு புது பாடு கிரியேட் பண்ணுறேன்னா அந்த பாடாலேயும் இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற ரோல் இருக்கிற பாடை ஆக்சஸ் பண்ண முடியும். இதை தவிர மற்ற எதாலேயும் இந்த பாடை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர்றது தான் இந்த நெட்ஒர்க் பாலிசியுடைய ஒர்க். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து எல்லா டிராஃபிக்கையுமே பிளாக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட நேம் ஸ்பேஸுக்கு எந்த டிராஃபிக்குமே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்ம இதை புரிஞ்சுக்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, கேர்டு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண, யூப்சிடிஎல் ஏ தேர்ட் நேம் ஸ்பேஸ். ஓகேவா. இப்போ இந்த தேர்ட் நேம் ஸ்பேஸில் ஒரு பாடு கிரியேட் பண்ணலாம். யூப்சிடிஎல் ரன் தேர்ட் நேம் ஸ்பேஸ் பாட் -- நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் -நேம் ஸ்பேஸ் தேர்ட் ஸ்பேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பாடு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. யூப்சிடிஎல் கெட்டால் -n தேர்ட் நேம் ஸ்பேஸ் -o ஒய்ட். இந்த தேர்ட் நேம் ஸ்பேஸில் கிரியேட் ஆன பாடு வந்து 10.244.0.55. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸ் ஒரு பாடு கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேம் ஸ்பேஸ்லேருந்து இந்த பாடை கேர்ள் பண்ணி பார்க்கலாம். கேர்ள் 10.244.0. இப்போ வந்து கேர்ள் ஆகும், ஏன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த நேம் ஸ்பேஸ் தேர்ட் நேம் ஸ்பேஸுக்கு வர எல்லா டிராஃபிக்கையுமே பிளாக் பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு ரூல் எழுதலாம், நெட்ஒர்க் பாலிசி எழுதலாம். இப்ப என்ன பண்றேன் நான், தேர்ட் ஸ்பேஸ் டினை ஆல் இன்க்ரெஸ் டிராஃபிக். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுலேயே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஃபால்ட் டினை ஆல் இன்க்ரெஸ் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மேனிஃபெஸ்ட அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டிஃபால்ட் டினை இங்கே வந்து எந்த நேம் ஸ்பேஸு, நேம் ஸ்பேஸ் வந்து தேர்ட் நேம் ஸ்பேஸ், தேர்ட் நேம் ஸ்பேஸ். இப்போ நம்ம இந்த பாலிசியை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாட் செலக்டார் இங்கே இந்த மாதிரி டபுள் ப்ராக்கெட் கொடுத்தா ஆளுன்னு அர்த்தம். இந்த தேர்ட் நேம் ஸ்பேஸில் என்னென்ன பாட் இருக்கோ எல்லா பாடையுமே செலக்ட் பண்ணிக்கோ. பாலிசி டைப் வந்து இன்க்ரெஸ். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்க்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இன்க்ரெஸுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், இந்த பாட்லேருந்து வந்து அலோ பண்ணு, இந்த நேம் ஸ்பேஸ்லேருந்து வந்து அலோ பண்ணு, இந்த ஐபி ரேஞ்சிலேருந்து வந்து அலோ பண்ணுன்னு எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் நான் சொல்லலை. அதனால் அது என்ன பண்ணோன்னா, எல்லா பாடையும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே டினை பண்ணிங்களா அப்படின்னா, இந்த தேர்டு நேம் ஸ்பேஸில் இருக்கிற எந்த பாடியுமே யாராலையுமே வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இது ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறோம்னா, கியூப்சிடிஎல் -f தேர்ட் நேம் ஸ்பேஸ் டினை இன்க்ரீஸ் டாட் கேம். இப்போ இந்த பாடு இந்த பாலிசி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், முன்னாடி போட்டால் அதே இதுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் நேம் ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன். இதில் 244.0.55 முன்னாடி ஹிட் பண்ணப்போ ஒர்க் ஆச்சு. இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த டினை ஆல் இன்க்ரெஸ் டிராஃபிக் அப்படின்னு நம்ம தேர்ட் நேம் ஸ்பேஸுக்கு சொல்லிட்டோம். அதனால் எந்த டிராஃபிக்கும் உள்ளே வராதபடி இது கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிக்கிதுங்களா. சரி, இப்போ வந்து எப்படி நம்ம டினை ஆல் சொன்னோமோ
அதே மாதிரி அலோ ஆலையும் நம்மளால சொல்ல முடியும். அலோ ஆல் எப்படி சொல்றது? அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு அலோ ஆல் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அதே இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபி தேர்ட் நேம் ஸ்பேஸ் ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் அலோ இன்கிரஸ் ஸ்டார்ட்ங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் என்ன ஃபோர் ஸ்பேஸ் ஓகேவா. இதுல ஒரு இதை கிரியேட் பண்ணிடலாம், இன்ஜினெக்ஸ் பாடு ரன் ஜெனக் ஃபோர் ஃபோர் ஜெனக் ஐபன் என் ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் இன்கிரஸ் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் நீங்கள் இதில் வந்தீங்கன்னா அலோ ஆல் இன்கிரஸ் ட்ராஃபிக் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது வந்து நேம் ஸ்பேஸ் சொல்லணும். நேம் ஸ்பேஸ் வந்து ஃபோர்த் நேம் ஸ்பேஸ். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நமக்கு தேவைப்படாது, ஏன்னா வந்து பை டிஃபால்ட்டாக எல்லாமே அலோ ஆல்ல தான் இருக்கும். ஆனால் சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே ஓவராலாக எல்லா நேம் ஸ்பேஸுக்குமே டினையால் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் அலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் தான் இது தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதாவது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டினையால் கொடுத்ததுக்கு அப்புறம் அலோ ஆல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த நேம்ஸ் இந்த மாதிரி பாலிசிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் செலக்டர் எல்லாமே இங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அப்படின்னா என்னவாக இருந்தாலும் சரி, அது ஐபி பிளாக்காக இருந்தாலும் சரி, பார்ட் செலக்டராக இருந்தாலும் சரி, அல்லது நேம் ஸ்பேஸ் செலக்டராகும் சரி, எது வந்தாலும் அலோ பண்ணிடு அப்படிங்கிறதுக்கு தான் இது. இப்போ இந்த பிளாக்கே கம்ப்ளீட்டாக இல்லைன்னா கம்ப்ளீட்டாக டினை ஆகும். ஆனால் இப்போ நான் இந்த இன்கிரஸ் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ப்ராக்கெட் போட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணாலும் இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். கியூப் சிடிஎல் அப்ளை ஹைஃபன் எஃப் அப்ளை ஹைஃபன் எஃப் ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் கெட் ஆல் ஹைஃபன் என் ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் ஹைஃபன் ஓ ஒய் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அந்த ஃபோர்த் நேம் ஸ்பேஸ் உடைய பாடை ஐபியை எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன வந்து கிளியர் பண்ணிட்டு இதில் வந்து கேர்ல் அந்த ஐபியை போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா அலோ ஆல் கொடுத்தனால ஈஸியாக அதில் வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அலோ ஆகிரஸ். இப்போ வந்து நம்ம ஈக்ரஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்கமிங் டிராஃபிக், ஈக்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது அவுட் கோயிங் டிராஃபிக் ஓகேங்களா. இப்போது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண அந்த நேம் ஸ்பேஸுக்கே வந்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நேம் ஸ்பேஸில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன சொல்லணும், இந்த பாடுக்கான டேட்டா பேஸ் எல்லாத்தையும் வந்து அதாவது ரோல் ஈக்குவல் டு டேட்டா பேஸுங்கிற லேபிள் இருக்கிற பாட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோ. அதுக்கு எதெல்லாம் உள்ளே வரலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். இதுலேயே இங்கிருந்து எதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்எண்டால் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அப்படின்னா டேட்டாபேஸாலையும் ஃப்ரண்ட் அண்ட் ஆக்சஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அப்போ நம்ம அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா. அப்போ வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னா அதுக்கு தான் நம்ம ஈக்ரஸ் நம்ம சொல்லுவா. இப்போ இந்த ஈக்ரஸ் வந்து ஈக்ரஸ் அதுவும் இதே தான். இதை வந்து ஃப்ரமுக்கு பதில் இங்கே இருக்கும். நீங்கள் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு. இக்ரஸ் டூ எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இக்ரஸ் ஹைஃபன் டூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த 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 பார்ட் செலக்டாரை நம்ம ட்ரை. இந்த பார்ட் செலக்டாரில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மிடில் வேருக்கு மட்டும் அலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இதிலிருந்து எந்தெந்த பாடெல்லாம் அங்கே ரோல் டேட்டாபேஸ் அப்படின்னு செலக்ட் ஆகுதோ அதுக்கு அவுட் கோயிங் டிராஃபிக் இதுக்கு மட்டும்தான் இருக்குது, மிடில் வேருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா டேட்டாபேஸால் ஃப்ரண்ட் ஹெண்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி முடியுமான்னு கேட்டால் முடியாது. மிடில் வேருக்கு மட்டும்தான் நீ வந்து அவுட் கோயிங் டிராஃபிக் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கியூப்சிடிஎல் கெட் ஆல் ஐஃபன் என் ஃபஸ்ட் நேம் ஸ்பேஸ் ஷோ லேபிள் ஐஃபன் ஓ ஒய். இப்போ வந்து நம்ம இந்த டேட்டாபேஸால் இந்த ஃப்ரண்ட் எண்டை ஆக்சஸ் பண்ண முடியுதான ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் பாட் வந்து பாட்
03. இப்போ இதுக்குள்ள போயாச்சு. இப்போ டேட்டாபேஸ் ரோல் ஈக்குவல் டு அந்த டேட்டாபேஸ் பாண்டில் இருக்கு. இதுல இருந்து ஃப்ரண்ட் அண்ட் ஆக்சஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் ஆகி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாலிசியை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை. இப்போ அந்த பாலிசி வந்து ரீகான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் என்ஜினிக்ஸ் 03 பாண்டுக்குள்ள போயிட்டு 161 ஆக்சஸ் பண்ண பார்த்தோம்னா ஒர்க் ஆகாது. அதாவது டேட்டாபேஸால மிடில் வேருக்கு ஆக்சஸ் இருக்கு, ஆனால் டேட்டாபேஸால ஃப்ரண்ட் எண்டுக்கு ஆக்சஸ் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெட்ஒர்க் பாலிசிஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த நெட்ஒர்க் பாலிசிஸில் முக்கியமாக நம்ம மனசில் வைக்க வேண்டியது என்னென்னா டீஃபால்ட்டாக எல்லாமே அலோ ஆலில் தான் இருக்குது. அப்போது இந்த அலோ ஆலில் இருக்கிறதுல நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நெட்ஒர்க் பாலிசிஸ். இந்த நெட்ஒர்க் பாலிசிஸில் நம்ம இனிஷியலாக சொல்கிற இந்த பாட் செலக்டார் தான் எந்த பாடை செலக்ட் பண்ணி எந்த பாடு மேலே இந்த பாலிசியை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. பாலிசி டைப்ஸில் இன்க்ரெஸ், ஈக்ரெஸ் இருக்குது. இங்கிரஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரம் அப்படின்னு சொல்லணும், ஈக்ரெஸ் அப்படின்னா டூன்னு சொல்லணும். அதே மாதிரி இன்க்ரெஸ் அப்படிங்கிறது இன்கமிங் டிராஃபிக் உள்ள எந்தெந்த இதெல்லாம் அலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். ஈக்ரெஸில் வந்து எதை இதெல்லாம் அவுட் கோயிங் அலோ பண்ணலாம் இந்த பர்டிகுலர் பாட்லேருந்து அப்படிங்கிறத சொல்லும். இதுதான் வந்து நெட்வொர்க் பாலிசிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.